வணக்க மக்களே, நான் தான் உங்கள் பிஏ ரேஷனலிஸ்ட் யுவஸ்ரீ பேசுகிறேன். சரி, இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகிறக்கு முன்னாடி அழகான பெரியாரோட பொன்மொழிகளை பார்க்கலாம் வாங்க. ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அப்படியே அவன் எல்லோரிடமும் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும். படிப்பு வேறு அறிவு வேறு என்பதை ஞாபகத்தில் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது நம்ம பெரியார் சொன்ன பொன்மொழி. நம்ம பெரியார் அழகா தமிழ்ல அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கிலீஷில் இப்போல்லாம் சொல்கிறாங்களே, கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், அதற்ற மாதிரி திட்டுற மாதிரி இருக்குல்ல. சரி, வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் நம்பர் 7. எபிசோட் டைட்டில் இருவேறு சுவையுடைய ஒரு குலை கனிகள். ஒரே குலையில் இருக்க திராட்சை ஒன்று இனிக்குது, மற்றொன்று சில சமயம் புளிக்குது. ஏன் இப்படி? திராட்சையில மட்டும் இல்லைங்க, இயற்கையிலும் இந்த விசித்திரம் இருக்கதான் செய்யுது. அதாவது மனித பிறவிகள்லையும் இது நிகழத்தான் செய்யுது. ஒருவரோட முகம் மாறி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை, அதை விட ஒருத்தரோட குணம் இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. இதேதான் வெங்கடப்ப நாயக்கரோட ரெண்டு பிள்ளைங்களுக்கும். ரெண்டு விதமான மாறுபட்ட குணாதிசயங்களோட இளமையிலிருந்து வளர்ந்து வராங்க. பேச்சுல, நடைமுறையில, பழக்க வழக்கங்கள்ல, படிப்புல, கொள்கைகள், இப்படி எல்லாத்துலேயுமே அண்ணனும் தம்பியும் இருவேறு துருவங்களாகவே காட்சி அளிக்கிறாங்க. கிருஷ்ணசாமி ஆசிரியர் அன்றாடம் கற்பிக்கிற பாடங்களை கவனமாக கேட்டு படிப்பார். பள்ளியில் ஆசிரியருக்கு அடங்கி நடப்பார். வகுப்புலையும் சிறந்த மாணவர் அப்படிங்கிற பேர் எடுப்பார். அதனால் கிருஷ்ணசாமியை ஆசிரியர் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், அன்பு செலுத்தினாங்க. பள்ளியில் நல்ல பேரும் வாங்கினார். ஆனால் நம்ம ராமசாமி பள்ளி பருவமும் இதுக்கு அப்படியே நேர்மாறாக இருந்துச்சு. ராமசாமி பள்ளிக்கு ஒழுங்காக போகிறதும் இல்லை. அப்படி கரெக்டாக போனாலும் பாடங்களை கவனமாக கேட்டு படிக்கிறது இல்லை. தனவந்தரான வெங்கடப்ப நாயக்கரோட புள்ள என்பதற்காக ராமசாமி பரீட்சையில் எவ்வளோ குறைந்த மதிப்பெண் எடுத்திருந்தாலும் கீழ் வகுப்பில் அவரை தேர்ச்சி அடைய வச்சாங்க. எப்படியோ தம்பி பரீட்சை சமயத்தில் கஷ்டப்பட்டு படித்து தேர்ச்சி அடைஞ்சிட்றான்னு கிருஷ்ணசாமி எண்ணி சந்தோஷப்பட்டார். மேல் வகுப்பு போனாலும் ராமசாமியோட நடவடிக்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்துச்சு. நாளுக்கு நாள் தீய பழக்க வழக்கங்களும் கெட்ட நண்பர்களோட சகவாசமும் அதிகரிச்சுட்டே தான் போச்சு. ஆனாலும் கிருஷ்ணசாமி இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. முன்பு ஒரு தடவை தம்பியை பற்றி அப்பாட்ட சொல்லி அப்பா தம்பி மேலே ரொம்ப கோவப்பட்டதுலேருந்து நம்ம கிருஷ்ணசாமி எப்போவுமே வீட்டில் தம்பியை பற்றின புகார்களை சொல்கிறதே இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோதான் தாமதமாக வந்தாலும் சரி, கீழ் ஜாதி குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறதையும், அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் எது கொடுத்தாலும் அறிவறுப்பு இல்லாமல் வாங்கி சாப்பிட்றதையும், இது எல்லாத்துக்கும் மேலாக சமீப காலமாக சலீம் என்கிற முகமதியம் நண்பனோட சேர்ந்து அதிக பழகிறதையும், அவங்க வீட்டுக்கு போயும் தின்பண்டைகளை வாங்கி சாப்பிட்றதையும் கூட கிருஷ்ணசாமி தன்னோட வீட்டில் சொல்லவே இல்லை. இப்படியெல்லாம் நடந்துக்காத அப்படின்னு தம்பிக்கு எவ்வளவோ சொல்லியும் தம்பி கேட்குற பாடே இல்லை. அதனால கிருஷ்ணசாமி பெருத்து போய் தான் உண்டு தான் படிப்பு உண்டுன்னு ராமசாமி கிட்ட இருந்து ஒதுங்கியே நின்றுட்டாரு. ராமசாமிக்கு சலீம் பழக்க வழக்கம் ஏற்பட்ட பிறகுதான் அசைவ உணவுகளை வீட்டுக்கு தெரியாம சாப்பிட ஆரம்பிச்சாரு. சலீமோட தாயார் ஆசையோட கொடுக்குற பிரியாணியை ராமசாமி ரொம்பவும் ரசிச்சு சாப்பிடுவாரு. அதனால அந்த முஸ்லீம் அம்மனி ராமசாமி வரும்போதெல்லாம் தவறாம பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. அவரும் அதை ரசிச்சு ருசிச்சு நிம்மதியா சாப்பிடுவாரு. ராமசாமிக்கு யாரை பற்றின பயமும் வர வர இல்லாமல் போயிடுச்சு. சலீம் வீட்டுக்கோ இல்லை தன்னோட ஜாதிக்காரங்க எட்டி விலகி நிற்கிற வீட்டுக்கெல்லாம் கூட ராமசாமி இயற்கையாக போயிட்டு வந்தார். ஒரு நாள் அம்மா அவரை எதுக்கோ ஆசையாக கட்டி அணைச்சி கன்னத்தில் முத்தம் கொடுத்த போது தடால்னு அவங்க தள்ளி விட்டுட்டாங்க. ஏண்டா ராமசாமி பல்லு கூட ஒழுங்காக தேய்க்க மாட்டேயா, வாயெல்லாம் என்னமோ நாத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராமசாமி தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு. சலீம் வீட்டு பிரியாணி அவரை காட்டி கொடுத்துருச்சு. ஆனாலும் அது என்ன கெட்ட வாசனைன்னு அவங்க அம்மானால கண்டுபிடிக்க முடியல. அம்மா சொன்னதுக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் அந்தன்னைக்கு சாயந்தரம் ராமசாமி மறுபடியும் பல்லு விளக்குனாரு. இப்ப கூட சலீமோட வீட்டுக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு தான் இருக்காரு. அன்னைக்கு மாதிரி அம்மா கூப்பிட்டாங்கன்னு பக்கத்துல போகவே கூடாது, ஏன் அம்மாவோட அருகில கூட போகக்கூடாது, சொல்ல முடியாது, உடம்பெல்லாம் கூட பிரியாணி வாசம் வந்தாலும் வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ராமசாமி தோல்ல மாட்டின பையோட இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்க வழியில நகரோட ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை இருக்கு. அங்கிருந்து ஒரே அடரல் சத்தம்,
என்னன்னு யோசிக்கிறார். என்னை அடிக்காதம்மா அடிக்காதம்மா, நான் இனிமே அந்த ஐயா கூட பேசலை, விளையாட போகலை அப்படின்னு அந்த சிறுவன் அலறிட்டு இருக்கான். ஒரு கணம் தயங்கிய ராமசாமி குடிசை கதவை திறந்து உள்ள போறாரு. அடிப்பட்டு அழுதுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா தன்னோட நண்பன் காளி. அவன் தாயார் கையில ஒரு விறகு சுள்ளியை வச்சு அவனை விளாசிட்டு இருக்காங்க. ராமசாமி தப்புன்னு குறுக்க புகுந்து காளிய தன்னோட தாயோட பிடியில இருந்து விலக்கி விடுறாங்க. பார்த்தா பெரிய எடுத்து புள்ள மாதிரி இருந்தாரு ராமசாமி. அவரோட செய்கையும் அப்படிதான் இருந்துச்சு. அதனால காளியோட அம்மா ஒரு நிமிஷம் பயந்து போறாங்க. ஒரு கணம் என்ன செய்யறதுனே தெரியாம கையில இருந்த விறகு சுள்ளிய கீழே போட்டுட்டு வந்தது யாருங்கிற மாதிரி தன் பையனை கண்ணால கேக்குறாங்க. தன் நண்பன் ராமசாமி தான் தன்னோட வீட்டுக்கு இந்த சமயத்துல வந்து நிக்கிறது எதிர்பாராத காளி ரொம்ப பிரமிப்பாகிறாரு. தாய் தன் அழிச்ச வேதனையை விட அவரோட சந்தோஷம்தான் அதிகமா இருக்கு அந்த சமயத்துல. இன்னைக்கு எபிசோட் இப்படிதான் முடியுது. அடுத்த எபிசோட்ல உங்களை பாக்குறேன். பாய்.